السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Tamil Islamic Remedy. இந்த வீடியோல துவா திக்கர்களை தாண்டி நம்ம வாழ்க்கை முறையில தினமும் கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க மருமைக்கும் இம்மைக்கும் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தனக்கு கடன் தொல்லை இருப்பதாகவும் வீட்டுல எல்லாருக்கும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நோயால அவஸ்திப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாம் வீட்டிற்குள் செல்லும் போது வீட்டில் உள்ளவர்களிடம் சலாம் சொல்லி உள்ளே செல்லுமாறு சொன்னார்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டதாகவும் தன்னோட வீட்டுல எல்லாரும் இப்போ ஆரோக்கியமா இருக்காங்கன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க. அதனால இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க. இன்னொரு சின்ன விஷயம்தான், சூரா இஹ்லாஸ மூணு வாட்டி ஓதுறது. நீங்க சலாம் சொல்லி உள்ள போனதுக்கு அப்புறமா மூணு வாட்டி சூரா இஹ்லாஸ ஓதுங்க. சூரா இஹ்லாஸ்ன்றது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த ரெண்டு சின்ன விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க கடன் தொல்லையெல்லாம் நீங்கி உங்க வீட்டுல பர்க்கத்தும் நியமத்தும் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த நல்ல அமலை நம்ம எல்லாரும் வீட்டுல கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.